நெல்லை மாவட்டத்துக்கு வளம் சேர்க்கும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்த அம்மைநாதர் ஆலயத்தை தான் இப்போது நாம் தரிசிக்கின்றோம். தன் பொருணை நதிக்கரையில் அமைந்துள்ள நவகிரக தலங்களில் சேரன் மகாதேவியில் உள்ள இந்த ஆலயம் சந்திரனுக்குரிய தலம் என்ற சிறப்பு கொண்டது. நான்கு நிலைகளை கொண்ட அழகான சிறிய ராஜகோபுரம், நுழைவு வாயிலில் கருங்கல் முகப்பும் பெரிய மதில் சுவரும் ஆலயத்தின் பழமையை சொல்கின்றன. அம்மைநாதர் திருக்கோவில் எனும் முகப்பை கண்டு வணங்கியபடி நாம் உள்ளே செல்கிறோம். பலிபீடமும் கொடிமரமும் முகப்புச் சுவரில் ஓவியங்களும் வெகுவாய் கவர்கின்றன. சந்திரன் ஆட்சி பெற்று விளங்கும் இந்த கோவில் நவ கைலாயத்தில் இரண்டாவது கோவிலாக திகழ்கிறது. இது சந்திரனுக்கான பரிகார ஸ்தலம் என்பதால் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் விசேஷமாக இங்கே வழிபடுகின்றனர். அத்ரி அனுசுயாவின் மகன் சந்திரன், அவன் தனது 16 கலைகள் மூலம் இந்த உலகை வசப்படுத்துகிறான். உலக உயிர்களுக்கு இன்பத்தை வழங்குபவன் சந்திரன். புத்தி சுவாதீனம், மன அழுத்தம், மன சஞ்சலம் ஆகியவை நீங்க இங்கே சந்திரனை வழிபடுகிறார்கள் பக்தர்கள். ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள் இங்கே பெருமானை வழிபட்டு தங்கள் வாழ்வில் அடைந்த துன்பம் நீங்கி இன்பம் கைகூட பெறுகிறார்கள். சந்திரன் இரண்டாம் எண்ணுக்கு உரியவன். அதனால் எண் கணிதத்தில் இரண்டாம் எண்காரர்கள் இங்கே வழிபட்டு சந்திர பலம் கூட பெறுகிறார்கள். சந்திரனை மனதுக்கு காரகன் என்பார்கள். மனதுதான் ஒருவனை ஆள்கிறது. அந்த மனதை ஆள்பவன் சந்திரன். சந்திரனை மாத்ருகாரகன் என்பர். தாய்க்கு அதிபதி அவர்தான். ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் வலிமையாக இருந்தால் அவர்கள் குளிர வைக்கும் அதிர்வுகளையே சந்திப்பார்கள். இல்லையென்றால் மன போராட்டம்தான் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கு மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு ஜாதகத்தில் உள்ள நலிவடைந்த சந்திரனே காரணமாவான். சந்திரனே நீருக்கு அதிபதி. மழை, ஆறு, கடல், அணை கட்டுகள் என அனைத்து நீர்நிலைகளுக்கும் அவரே அதிபதி. வளர்ப்பிறை சந்திர காலத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் என்றும், தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவில் சந்திரனால் நன்மைகள் கிடைக்காது என்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நவகிரக சந்நிதி வலம் வர வசதியாக இத்திருக்கோவிலில் அழகாக அமைந்துள்ளது. உரோமச முனிவர் தாம் நித்தியத்துவம் பெற தாமிரபரணி கரையில் ஆலமரத்தடியில் அமர்ந்து லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம். அவருக்கு காட்சி கொடுத்த ஈசன் வேண்டியதை அருளினாராம். இந்த கருவறையை கட்டியவர்கள் இரண்டு பெண்கள் என்கிறது தல வரலாறு. ஈசன் மீது பக்தி கொண்ட பெண்கள் இருவரும் நெல் குத்தும் தொழில் செய்து ஈட்டிய பொருளை கொண்டு இந்த கருவறையை கட்டத் தொடங்கினார்களாம். ஆனால் பொருள் விரைவாக கரைந்ததே தவிர கருவறை முழுமையடையவில்லை. வருத்தம் கொண்ட சகோதரிகளின் வாட்டம் தீர்க்க ஈசன் முதியவர் வேடத்தில் வந்தார். வந்தவருக்கு சகோதரிகள் இருவரும் உணவு அளித்து மரியாதை செய்தனர். விருந்தினராய் வந்த முதியவரை அவர்கள் போற்றிய விதம் கண்டு மகிழ்ந்த ஈசன் அவர்களுக்கு அருள் வழங்கி மறைந்தான். ஆச்சரியப்படும் விதத்தில் அந்த இல்லமெங்கும் செல்வ வளம் கொழித்தது. மகிழ்ந்த சகோதரிகள் அதனை கொண்டு ஈசனுக்கு கருவறை கட்டி முடித்தனராம். பலிபீடமும் கம்பீரமாக நிற்கும் கொடிமரமும் சந்நிதியை பார்த்தபடி திகழும் நந்தியும் வெகு அழகு. கூடவே கொடிமரத்தில் நந்தனார் சற்றே தலை சாய்த்து கைகூப்பி நின்ற கோலம் சற்றே விலகும் பிள்ளாய் என்று நந்தியை கேட்டுக்கொண்ட வரலாற்றை நினைவூட்டுகிறது.
கன்னி மூல கணபதி விநாயகரின் அழகு வடிவம், வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமி ஆகியோரை தரிசிக்கிறோம். ஆலமர் செல்வராம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் வீராசனத்தில் அமர்ந்த நிலையில் மஞ்சள் வஸ்திரமும் ருத்ராட்ச மாலையும் தரித்து அழகாக வீற்றிருக்கிறார். தொடர்ந்து பிராகாரத்தில் பிள்ளையார், சப்த கன்னியர், நாகக்கன்னி, ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகியோரின் திருவுருவங்களை தரிசிக்கிறோம். அடுத்து சிவகாமியுடன் கூடிய ஸ்ரீ நடராஜ பெருமானின் சந்நிதி. நடராஜ பெருமான் கர்த்திருமேனி கொண்டு ஆடிய கோலத்தை அற்புதமாக காட்டுகிறார். ஸ்ரீ காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மையையும் அதிகார நந்தி, சூரியன், சந்திரன், ஸ்ரீ சனீஸ்வரர் ஆகியோரின் திருமேனிகளையும் தரிசிக்கிறோம். சண்டிகேஸ்வரருக்கு அமைந்த தனி சந்நிதியில் அவர் வீற்றிருக்கும் கோலம் வெகு அழகு. சமயக்குறவர் நால்வரான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருத்தொண்டர் புராணமாம், பெரிய புராணம் இந்த சேக்கிழார் ஆகியோர் மாலைகள் சூடி அடியார் பெருமையை காட்டி நிற்கின்றனர். கால பைரவர் சந்நிதியில் பைரவரின் தரிசனமும் ஸ்ரீ கஜலட்சுமியின் தரிசனமும் அருள் பல நல்கும் அற்புத தரிசனம். அம்பிகைக்கு என அமைந்த தனி சந்நிதி, முன் மண்டபத்தோடும் தனி கோபுர வாசலோடும் கூடிய அழகு சந்நிதிதான். இங்கே அம்பிகை ஸ்ரீ ஆவுடை அம்மாளாக, ஆவுடை நாயகியாக அழகு கோலம் காட்டி நிற்கிறாள். பட்டுப்புடவையும் வண்ண மாலைகளும் சூட்டி பெண்மையின் அழகை காட்டி நிற்கிறாள். சந்திரனின் அதிதேவதை பார்வதி தேவி என்பார்கள். எனவே இங்கே அம்பிகையை வழிபட்டு சந்திர தோஷம் நீங்க பெறுகிறார்கள் பக்தர்கள். இந்த ஆலயத்தின் பிரம்மாண்ட மண்டபங்களை ராஜராஜ சோழனும் ராஜேந்திரனும் பின் பாண்டிய மன்னர்களும் கட்டினார்களாம். சேரன் தன் மகள் மாதேவியின் பெயரில் இங்கே திருப்பணிகள் செய்ததால் இவ்வூருக்கே சேரன் மகாதேவி என்று பெயர் வந்தது என்கிறார்கள். கற்பூர ஹாரத்தியின் போது அம்பிகையின் கருணை கண்களும் அருள் வழங்கும் திருக்கரமும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. ஸ்ரீ அம்மைநாதரின் சந்நிதி பார்ப்பதற்கு வெகு அழகு. அம்மைநாதர் சந்நிதியின் இருபுறமும் துவாரபாலகர்களின் பிரம்மாண்ட விக்கிரகங்கள் நம் கருத்தை கவர்கின்றன. ஸ்ரீ அம்மைநாதர் சூரிய சந்திரர்களை சிரத்தில் கொண்டு மலர் மாலைகள் சூடி அழகு வஸ்திரங்கள் சாற்றி லிங்க ரூபியாய் திகழ்கிறார். இங்கே பெருமான் சந்திர அம்சத்துடன் காட்சி தருகிறார். எனவே அரிசி வியாபாரிகள் தங்களது வியாபாரம் செழிக்க இங்கே வந்து அரிசி தானம், அன்னதானம் செய்கின்றனர். பெருமான் சந்நிதி முன்பும் அம்பாள் சந்நிதி முன்பும் தட்டில் அல்லது வாழை இலையில் அரிசியை பரப்பி அதன் நடுவில் உடைந்த தேங்காயில் நெய்விட்டு தீபம் ஏற்றி தங்கள் பிரார்த்தனையை செய்கிறார்கள். திருமண தோஷம் உள்ளவர்கள் மாதுளம் பழச்சாறு அபிஷேகம் செய்து தோஷம் நீங்க பெறுகிறார்கள். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நவக்கிரக தலமான திங்களூர் ஸ்தலத்தில் சந்திரனை வழிபடுவதற்கு ஒப்பானது இங்கே வழிபடுவது என்கிறார்கள். எனவேதான் சந்திரனை இங்கே பிரதானமாக வழிபடுகிறார்கள். ரோமச முனிவருக்கு தம்மை காட்டி அருளிய ஈசன்
அவருக்கு நித்தியத்துவத்தை அருளியது போல் அவரை மனமுருக வழிபடும் அன்பர்களுக்கும் அவரையே நினைத்துருகும் நமக்கும் அனைத்து வித நலன்களும் அருள பிரார்த்தனை செய்வோம்.